அது ஒரு ஸ்கூலு, அந்த ஸ்கூலில் இருக்கிற ஒரு டீச்சருக்கு கொரோனா நோய் தொற்று ஏற்படுது, அவங்கள தனிமைப்படுத்துகிறாங்க. அவங்ககிட்ட படித்த பழைய மாணவர்களெல்லாம் அந்த டீச்சருக்கு மனது கேட்காமல் கால் பண்ணுறாங்க. மொதல் ஒரு பையன் பேசுகிறான், மேம் நீங்கள் எப்பயுமே ஃபிசிக்ஸ் என்னை மாதிரி பண்ணணும்னு சொல்லுவீங்கல்ல சங்கரன், நான் பேசுகிறேன் மேம், நான் இப்போ துபாயில் ஒரு கம்பெனியில் 3 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறேன் மேம். அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷப்பா. மேம் நான் ரமேஷ் பேசுகிறேன் மேம், என்னோட கையெழுத்து அழகாக இருக்குன்னு சொல்லுவீங்களே அந்த ரமேஷ் பேசுகிறேன் மேம், நான் இப்போ ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் 1 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறேன் மேம். ரொம்ப சந்தோஷப்பா. மேம் நான் கார்த்திக் பேசுகிறேன் மேம், நான் மொதல் பெஞ்சில் அப்பாவே உட்காந்துருப்பேன், இந்த பையனுடைய முகத்தை பாருங்கன்னு அடிக்கடி சொல்லுவீங்களே, நான் இப்போ ஒரு மெக்கானிக்கல் கம்பெனியில் 20,000 ரூபா சம்பாதிச்சிட்ருக்கேன் மேம். அவ்வளோ சந்தோஷப்பா. எல்லாரும் எல்லாருக்குமே இந்த காலை ஆர்கனைஸ் பண்ணது யாருப்பான்னு கேட்குறாங்க. நான் தான் மேம் சரவணன் ஆர்கனைஸ் பண்ணேன்னு ஒரு பையனுடைய குரல் கேட்குது. நீ யாருப்பான்னு கேட்குறாங்க. நீங்கள் உள்ளே வந்தாலே கிளாஸை விட்டு என்னை வெளியே அனுப்புவீங்கள, கடைசி பெஞ்சில் ஒரு பையன் உயரமாக உட்காந்துருப்பேனே அந்த பையன் நான் தான் மேம். உன்னை பற்றி தான்ப்பா எனக்கு கவலை, நீ என்னப்பா பண்ணுறன்னு கேட்டாங்க. இந்த மொதல் ஒரு பையன் 3 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறேன்னு சொன்னால அந்த பையன் என் கம்பெனியில் தான் மேம் வேலை பார்க்குறான் அப்படின்னு அந்த பையன் சொன்னானாங்க. நீங்கள் நான் வரும்பொழுதெல்லாம் என்னை பெஞ்சு மேலே ஏறி நிற்க வைப்பீங்க, மற்றவர்களை விட நான் உயர்வாக கருதினேன், நான் எப்பொழுதும் கிளாஸ் ரூமை விட்டு வெளியே அனுப்புவீங்க, வகுப்பறையில் மட்டும் வாழ்க்கை அல்ல வெளியிலேயும் வாழ்க்கை இருக்கிறது என்பதை எனக்கு வெளியில் உலகம் கற்றுக் கொடுத்தது, எப்பொழுதும் என் பெற்றோரிடம் பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீர்கள், எந்த பிரச்சனையும் பேசி தீர்த்து விட முடியும் என்ற நம்பிக்கையை அந்த தருணம் கொடுத்தது, வாழ்க்கை என்பது வகுப்பறையில் மட்டுமல்ல வாழ்க்கை வகுப்பறைக்கு வெளியேயும் இருக்கிறது என்பதை வாழ்க்கை